வரும் 29ஆம் தேதி முதல் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. புதுதில்லியில் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என்று கூறினார். முதல் கட்ட அமர்வு ஜனவரி 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி 15ஆம் தேதி வரையும், இரண்டாவது கட்ட அமர்வு மார்ச் 8ஆம் தேதி முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆண்டின் முதல் கூட்டமாக இது அமைவதால் 29ஆம் தேதி முதல் நாளில் நடைபெறும் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரை நிகழ்த்தவுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் எனவும் அவர் கூறினார். கொரோனா தொற்று பாதிப்பு சூழலை கருத்தில் கொண்டு இருக்கைகள் இடைவெளி விட்டு அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாநிலங்களவை காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மக்களவை கூட்டம் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் நடைபெறும் என்றும் ஓம் பிர்லா தெரிவித்தார். கூட்டத்தொடரில் பங்கேற்கும் உறுப்பினர்கள் அனைவரும் கட்டாயம் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். आठ अप्रैल जिसमें सदन की 21 बैठकें होंगी। हमारी कोशिश है कि सदन सुचारू रूप से चले, सबके सहयोग से चले। हम जनता की अपेक्षा आकांक्षाओं उनकी बात को सदन के माध्यम से सरकार तक पहुंचा सकें, इसके लिए हमने एक व्यापक स्वास्थ्य और सुरक्षा के मापदंड तय किए गए हैं।